எழுப்புதல் அக்கினியே எங்கள் வாஞ்சை. அந்த ரெயின்போ டிவி நேயர்களே, நாமக்கல் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் பரிசுத்த ஆராதனைக்கு கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செலுத்திடுவோம்.
செய்த நன்மைகளை செய்த நன்மைகளை எண்ணிப்பாபிநேச செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பழிகள் செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி நன்றி பழிகள் செலுத்திடுவோம் கரங்களை தட்டி நல்ல சத்தமா கை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் அறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் அறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத ஸ்நேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் நீ ஒருபோது கைவிடாத ஸ்நேகிதர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மனிசி எந்த ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி என்ற ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் வாழ்வின் நம்பிக்கையானவர் வாழ்வென்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர் சொல்லுங்க யெகோவா ராபா என்ற சுகமானவர் யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர் என்னை என்றும் காப்பவர் வாழ்வில் என்றும் போதுமானவர் வருவாமல் என்னை என்றும் காப்பவர் வாழ்வில் என்று போதுமானவர் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே நல்லவர் அவரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ராஜாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ராஜாதி ராஜாவை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகிமையை காரியங்களை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்னும் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய இரட்சகரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய ராஜாவை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா 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 வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் இரட்சகர் ராஜா ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கே உட்படப்படாமல் இப்பொழுதும் நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் தலைமை போதகரும் நாமக்கல் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமான ரெவரன் டி சி நாதன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள். ஜெபத்துடன் கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:20 ரெண்டு நாளாகமும் 20:20 வசனத்தை நான் வாசிப்போமாக. ரெண்டு நாளாகமும் 20:20 என்ன சொல்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத்து நின்று, ராஜாவாகி யோசபாத்து நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்க, அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் ஆமென் அந்த நாளில் ஒரு தீர்க்க ஆண்டவர் ஆசாரியர்கள் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மூன்று பேர் யாரெல்லாம் சொல்லுங்கள் யாரெல்லாம் சொல்லுங்கள் ஆமாம் ராஜாக்கள் ஆசாரியர்கள் தீர்க்கத முதல்ல ஆசாரியர்கள் வந்தாங்க, ரெண்டாவது ராஜாக்கள் வந்தாங்க, மூன்றாவது தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1:12-28 தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலர், ரெண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் சபையில் வச்சிருக்கிற ஆர்டர் என்னன்னு கேட்டால், முதலாவது ஆமென் போதகர்கள், ரெண்டாவது முதலாவது அப்போஸ்தலர், ரெண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் நிர்வாகத்தையும் ஆமென் பல சபைகளையும் நிர்வகிக்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள். தீர்க்கதரிசிகள் பல சபைகளுக்கு போய் ஆமென் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள். மூன்றாவது ஸ்தல சபை போதகர்கள். இந்த மூன்றையும் ஆண்டு வச்சு. பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் போதகர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மூன்று பேரை கொண்டு கர்த்தர் இங்கே ராஜா சொல்கிறாரு, கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்போ அவரை நம்பும் போது நமக்கு ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, உங்கள் வார்த்தையை தாங்க,
இன்றைக்கும் உம்மை வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம், எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும், கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம், கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, விடுதலையின் ஞாயிறு. இன்றைக்கும் கர்த்தர் சுகத்தை சபையில் ஆண்டவர் தந்தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னால் புஸ்தகம், ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1:17-18 இப்படி வாசிக்கிறோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1:17-18 இப்படி வாசிக்கிறோம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்போது ஜெபம் பண்ணுகிறார், அந்த ஜெபத்திற்கு ஆமாம் அந்த முதலாவது ஏலி அவரை தவறாய் புரிந்து கொள்கிறார். அதன் பின்பு தன்னுடைய தேவையை சொன்னபோது ஆசாரனாகிய ஏலி ஒரு வார்த்தையை சொல்கிறார், சமாதானத்தோடே போம். ஆமீன், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு காலையில் நீ என்ன ஜெபம் பண்ணுகிறாயோ அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நீ போகும்போது சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்ன. அவள் விசுவாசித்தால் அவளுக்கு ஒரு வார்த்தையும் வந்தது, அவள் நம்பினால் அவளுக்கு ஒரு வார்த்தை வந்தது, சமாதானத்தோட போ. ஆமீன், ஸ்தோத்திரம். அவள் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாருங்கிற வார்த்தையும் வந்துடுச்சு. வந்த உடனே வீட்டுக்கு அவள் போகிறாள். அப்பொழுது அவள் உடைய அடியாளுக்கு உடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போனால், சாப்பிட்டால், போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அதற்கு அப்புறம் அவள் கவலைப்படவே இல்லை. காரணம், அவள் ஜெபித்தால் கர்த்தருடைய வார்த்தை வந்துவிட்டது. அவள் தைரியமாக போனால் அவள் அதுக்கப்புறம் கவலையே படவில்லையா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணினால், வார்த்தையை கேட்டால், தைரியம் கொண்டால், அதற்கப்புறம் அவள் கவலை துக்க முகமாகவே இருக்கவில்லை. அதற்கப்புறம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டாள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அதன் பின்பதாக கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொன்னதின்படியே ஒரு சாமுவேலை ஆண்டவர் தந்தார். அந்த சாமுவேலை அவள் ஆலயத்துக்கென்று அவன் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்றே அவன் கொடுத்து விட்டாள் என்று நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 8 வாசிக்கிறோம். மத்தேயு 8:8 வாசிக்கிறோம். 100 பிரதியுத்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுமாப்பா, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு கேட்குறான். இங்கே ஒரு 100 ஒருத்தன் வர்றான். அந்த 100 அவனுடையதான வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. அவன் வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை, அவன் வீட்டிலே அவன் படுத்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு 100 தன்னுடைய வேலைக்காரன் மேலே ரொம்ப பாசம் உள்ளவன், அன்புள்ளவன். அவன் இயேசுவை விசுவாசித்து இயேசுவினிடத்தில் வருகிறான், நம்பிக்கையோடு வருகிறான், இயேசுவால் கூடும் என்று வருகிறான். அப்போ வந்த அவன் அவரை பார்த்து ஒன்று சொல்கிறான், இயேசு சொல்கிறான் நான் வர்றேங்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் ஸ்தோத்திரம், இல்லையா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 13 வாசிக்கிறோம். கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்கிறார், இயேசு 100 பார்த்து சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே, அந்த நேரத்தில் தானே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசித்தான், ஆண்டவரை விசுவாசித்து இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் வந்தான். அவன் தன்னுடைய தேவையை சொல்கிறான், என்னுடையதான வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு 7 நான் வந்து அவன் ஸ்தோத்திரம் நான் வருகிறேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்ப்பா, நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை ஐயா, நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, நானே ஒரு ஆமாம் ஸ்தோத்திரம் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன். நான் ஒருத்தனை பார்த்து சொன்னால் ஒருத்தன் வர்றான் போனால் போகிறான். நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த அவரை அடையாளம் கண்டவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிங்கிறான். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. அதற்கு அப்புறம் அவன் கவலைப்படவில்லை, தைரியமாக வீட்டுக்கு போகிறான். அவன் விலைக்காரன் சுகமாகிவிட்டான். எப்போ சுகமாச்சுன்னு கேட்குறான், 1.5 நேரத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறான்.
கரெக்ட்டா எந்த நேரம் இயேசு நீ போகலாம் ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னாரே அப்போதே நடந்தது. ஆம், அவன் விசுவாசித்தான், கர்த்தர் மேல விசுவாசித்தான், அவர் வார்த்தையில விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். கரங்களை வீழ்த்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் இந்த காலவெளியில வந்திருக்கிற நீங்க விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தருடைய கடவுள் ஆமென் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன், அவருடைய தீர்க்க தரிசியாக நான் நிற்கிறேன், நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோட போங்கள், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. சமாதானத்தோட போங்கள், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வேண்டிக் கொண்டதின்படியே அவர் உனக்கு செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வேத பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் 8வது வசனம், அப்போஸ்தலர் 14:8 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் பவுல் ஊழியம் செய்து கொண்டு போகிறார். லீஸ்திரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வருகிறார். ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி, இடையில வந்த போலியோனால வந்ததில்லை, பிறவியிலேயே சப்பானியா இருந்த, வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்தான், ஒருபோது நடவாமல் இருந்தான், கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் பேசி பிரசங்கம் பண்ணுகிறான், இயேசுவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றியும், அவருடைய அன்பின் ராஜ்யத்தையும், அவருடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ராஜ்யத்தையும், அவருடைய சமாதானத்தின் ராஜ்யத்தையும், அவருடைய நீதியின் ராஜ்யத்தையும், அவருடைய மகிமையான செழிப்பின் ராஜ்யத்தையும், அவருடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தையும், அவருடைய நிரந்தரமான ராஜ்யத்தையும் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் சுகமாக்குகிறதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ள அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், வசனத்தை கேட்டே இருக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள அவன் ஊழியக்காரர் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பார்க்கிறாரு. பார்க்கும்போது அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிற உதடுகளை பார்க்கிறாரு. பார்க்கும்போதே அந்த ஒரு ஒரு விசுவாசத்தோடு பார்க்கறத பார்த்துட்டு, அவனை பார்த்து விசுவாசம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நின்று அப்படின்னு அவனோட சத்தமா சொல்ற, நீ கால் ஊன், நீ எழும்பு, கால் ஊன்றி நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் குதித்தான், அவன் எழுந்தான், அவன் நடந்தான். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவாங்க. அவன் குதித்தான், அவன் எழுந்தான், அவன் நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆச்சரியமாக இருக்குது இந்த வார்த்தை, தமிழ் வார்த்தை இத்தனைக்கும் இது மொழிபெயர்க்கப்பட்டதான வார்த்தைகளாக இருந்தாலும் அத்தனையாக ஆண்டவர் ஆவியானவர் மொழிபெயர்ப்பிலையும் உதவி செய்து தமிழ் வார்த்தைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துருக்கிறார். அவன் குதித்து அவன் சும்மா எலும்புற அப்படி நம்ம ஆட்கள் எலும்புவாங்க பாருங்க, அப்படி நெளிஞ்சு அப்படி எலும்பலை, அவன் எலும்பும் போதே குதித்தான், அவன் எழுந்தான், அவன் நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விசுவாசித்தான். இன்றைக்கும் கர்த்தர் சொல்றார், எதை உன்னால் செய்ய முடியாமல் இருக்கிறதோ அதை நீ செய்து பார். எதை உன்னால் செய்ய முடியாமல், இதற்கு முன்னே என்னத்தை செய்ய முடியாமல் இருந்தாயோ அதை இன்றைக்கு செய்து பார். கர்த்தர் உனக்கு கிருபையை ஆண்டவர் தருவார். ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் ஜபத்தினுடைய பலனை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒரு காரியம் நடவாமல் போகும்போது, சில நேரம் ஆம்பிளிஃபயருக்காக ஜெபிச்சிருக்கிறோம், தம்பிமார்களுக்கு அது தெரியும், சில நேரம் கீபோர்டுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், சில நேரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் மொபைல் ஃபோனுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், சில நேரம் மக்கர் பண்ணிவிடும், ஆமாம் வேலை செய்யாது, அப்படி மக்கர் பண்ணும்போது ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே அது சரியாகிறத பார்த்து ஆமாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆம், நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நாம் விசுவாசிக்கிறோம். தீர்க்கதரிசியின் வார்த்தையை விசுவாசிங்கள், அதை செயல்படுத்தி பாருங்கள். நம்ம எதில் தப்பு பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம விசுவாசிக்கிறோம், நாம் கேட்குறோம், நாம் செயல்படுவதில்லை. விசுவாசிக்கிறீங்க, இருதயத்தில் விசுவாசம், ஆமென் ஸ்தோத்திரம், வாயிலையும் நான் விசுவாசிக்கிறேன்னு அறிக்கையிட்டுட்டீங்க. இப்போ ஆண்டவர் காதில் அவருடைய வார்த்தை திரும்ப வருது, ஆமென் சமாதானத்தோடு போ, நீ எழுந்து நட அப்படிங்கிற சத்தம் வருது. அதை செய்வதற்கு தான் இப்போ நமக்கு முடியலை, அதை செய்வதற்கு தான் நமக்கு தைரியம் இல்லை. அதை அவர் சொல்லிவிட்டதை ஆமென் ஸ்தோத்திரம் நடந்து விட்டதாக நடக்க ஆமென் ஸ்தோத்திரம் எண்ணுங்கள். அல்லேலூயா, அவர் சொல்லிவிட்டால் அது நடந்து விட்டது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லிவிட்டார், அது நடந்து விட்டது, நான் அதை அனுபவிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் அதை நம்பிவிட்டேன், அது எனக்கு நடந்து விட்டது, நான் குதிப்பேன், நான் எழும்புவேன், நான் நடப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க.
அடுத்ததாக அவன் ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதிக்கு வருவோமானா, யோசபாத் பகுதிக்கு வருவோமானா, 2:20 அவனும் கர்த்தரை நம்பினான், ஜெபம் பண்ணினான், ஆண்டவரை இவ்வளவு ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லையப்பா. 12 இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையப்பா, என்ன செய்யணும்னு சொல்லியும் எங்களுக்கு தெரியலையப்பா, இப்போ எங்கள் கண்ணெல்லாம் உண்மையைத்தான் பார்த்துட்டு இருக்குதப்பா, நிற்க பலனும் இல்லை என்ன செய்யணும்னு தெரியவும் இல்லைன்னு சொன்ன போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி அவனுடைய வாயில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைத்து சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போங்கள், ஆமென், நீங்கள் அவர்களை பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தில் சந்திப்பீர்கள், ஆமென், சொத்து யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவளுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அப்போ அதை கேட்டுத்தான் 20 ராஜா சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறோம், தீர்க்கதரிசியை நம்புகிறோம். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தரை நம்புகிறோம், தீர்க்கதரிசிகளை நம்புகிறோம். அல்லேலூயா. அதை நம்புறது மட்டும் இல்லை, நம்புறது மட்டும் இல்லை, ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம், டூ இட். இங்கே எதில் தப்பு பண்ணுறோம், எதில் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதில் நம்ம குறைவு படுறோம்னா, நம்ம செய்வதில் குறைவுபடுகிறோம், நம்ம செய்வதில் நம்ம ஆமாம், தேங்க்யூ, ஆமாம் ஸ்தோத்திரம், அவர் நம்ம செய்வதில் குறைவுபடுகிறோம். நாம் என்ன செய்கிறோம்னா, நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு செய்யறது, இப்போ அவர் ரெடி பண்ணுறாரு பாருங்க. ஆமாம் சோதரன், தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது, கர்த்தர் உங்களுக்காக போவார், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்னோடனே மனசில் தைரியம் வந்துருச்சு, ரெடி ஆகிட்டார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பிட்டார், நம்பி மக்களை பார்த்து சொன்னார், கர்த்தரை நம்ம சொல்லிட்டாரு, யுத்தம் பண்ண போகிறாரு, ஆகினா நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, ஆக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கர்த்தரை நம்புவோம், தீர்க்கதரிசியை நம்புவோம். அப்போ என்ன செய்யலாம், நம்பிட்டோம், யுத்தம் வரும்னு சொல்லிட்டாரு, தரித்து நிற்பீர்கள்னு சொல்லிட்டாரு, சும்மா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு, யுத்தம் நடக்கும்னு சொல்லிட்டார். ஆகினால நாம் பரிசுத்தமுள்ள ஆமாம் மகத்துவத்தை துதிக்கும், நம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கிறதுக்கும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாட்டுக்காரங்களை நல்லா நிறுத்திட்டாங்க, ஸ்தோத்திரம், இன்னும் துதிப்பேன். அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்களாம், அப்போ அப்படி எல்லாம் வரிசையாக நின்றுட்டாங்களாம். நின்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்று போல் பாடி துதி செய்ய ஆரம்பித்தாங்களா. அவங்க துதிக்க ஆரம்பித்த போது அவன் ஸ்தோத்திரம் அவர் விரோதமாக வந்ததான சத்துருவில் எல்லாம் அகன்று ஓடி போனார்களாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தான், கர்த்தரை துதித்தால நாமும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, அப்பா நானும் உம்மை துதிப்பேன் ஆண்டவர். கர்த்தர் ஆமாம் வாக்கு கொடுத்துட்டார், கர்த்தர் ஒரு வார்த்தை தந்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் விசுவாசி சொல்றவங்க மட்டும் கையை வெட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். பின்னால சத்தமா, இன்னும் துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஜோதியின் வேதனை பெருகினாலும் மரண
மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் யாதேயின்வே இதனை பேருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவேன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன் மீண்டும் எழுப்பிடுவேன் பலன் கொடு சொல்லுப்பா இன்னும் துதிப்பே இன்னும் இன்னும் ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் மை பலமாய் துதிப்போம் இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதி திரும்ப திரும்ப இன்னும் இன்னும் உம்மை ஆராதிப்பே தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர்
சுகம் பெற்றுக் கொள்ளுவோம். இன்னும் நமக்கு விரோதமா இருக்க சத்துருக்கள் ஓடி போகட்டும். இன்னும் இதாவே இப்போ யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்குதோ இப்போ சுகமாக்குங்க ஆண்டவரே. குடும்பத்துல நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்குவதாக ஆண்டவரே. கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை காட்ட கர்த்தர் திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. தடைகள் யாவும் நீங்குவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்படுவதாக, வெளியேறப்பெற்ற காருண்யம் எங்கள் மேல் தங்குவதாக. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா. ஆசீர்வதித்தரிடம் இன்றைக்கு சுகமாக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். உட்கார்ந்து கொள்வோமாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வார்த்தையை விசுவாசித்து வந்தோம், வார்த்தையை கேட்டோம், அதன்படி செய்தோம். நல்லா துதிக்கும் போது நம்ம உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு ஓடி போயிடுமா? அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போ ரெண்டாவது இன்னொரு பகுதி ஒன்று இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர்றேன். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 15:2 ரெண்டு நாளாகமும். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, 15 வாங்க. 2 ரெண்டாவது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, அப்போ யார் அவன்னு வெறுமனம் வந்திருக்குதே. 1 பார்ப்போம், அவன் யார் அப்படின்னா, 1 பார்த்தா தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால். அப்போ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஓதேதின் மகனாகிய அசரியா அவன் வந்து இப்போ ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், திருச்சபை மக்களே கேளுங்கள், நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் சபை மக்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இது என்ன வார்த்தை! கடினமான வார்த்தை, ஸ்ட்ராங்கான வார்த்தை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான வாக்குத்தத்தை என்ன வாக்குத்தம் தெரியுமா? நான் உன்னோடே கூட இருப்பேன். சிங்க கெவியில் அமேன் ஸ்தோத்திரம். அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருக்கிறார். நான் பன்னிமேட்டில் தவிடு திங்கும் போது அவர் என்னோட கூட இருக்கிறார். நான் கதரையினருடைய கடற்கரையில் பிசாசு பிடிச்சிருந்தாலும் அவர் என்னோட இருக்கிறார். இருப்பாரா? பன்னிமேட்டில் போயிருந்தால் எவர் இருப்பார்? ஆண்டு இருப்பமாக இருக்க மாட்டார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார். கைகளை உயர்த்தி, நான் கர்த்தரோடு இருப்பேன். இந்த சத்தியத்தை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கார். இன்றைக்கி விட்டுடுங்க அந்த வார்த்தையை சொல்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கட்டும், கர்த்தர் உங்களோட இருக்கார். நீங்கள் இன்னுமே சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் கர்த்தரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் கர்த்தரோடு இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன், நான் கர்த்தரோடு இருக்கிறேன். நம்ம கைகளை உயர்த்தி, எப்போது நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படி ரொம்ப நல்லா இருக்குது, அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. என்னோட கர்த்தர் இருக்கிறாரு, நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்ன கூட இருக்கிறாரு. ஸ்தோத்திரம்னா நான் பாவம் செஞ்சாலும் கூட இருக்கிறார். சில சொல்கிறேன், நான் பாவம் செஞ்சாலும் என் கூட இருக்கிறாரு, நான் பன்னிமேட்டில் இருந்தாலும் அவர் என்னோட இருக்கிறாரு, நான் தவிடு திங்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் என் கூட இருக்கிறாரு. இல்லை இல்லை, அவர் அப்போல்லாம் உன் கூட இல்லை. இஸ் நாட் வித் யூ வென் யூ ஆர் இன் ராங் கம்பேனியன். நீ தவறான இடத்துல இருக்கும்போது கர்த்தர் உன் கூட இல்லை. அப்போ நான் பிழைச்சிருக்கிறேன், அது கிருபை, அது கிருபை. நீ பிழைச்சிருக்கிறது கிருபை, நீ தப்பிச்சது கிருபை. ஆனால் அவர் உன்னோட கூட, நம்ம நான் அவரோட இருக்கணும்ப்பா, நான் அவரோட இருக்கணும்ப்பா.
ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் அவரோடு இருக்கிறீங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன், நீங்கள் அவரோடு இருக்கிறீங்கிறதுக்காக. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 12:2, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒன்று, ரெண்டாவது சொல்கிறாரு, நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படும். அவராக உங்களுக்கு வெளிப்பட மாட்டார், நீங்கள் தேடணும், நீங்கள் அவரை தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் தேடினால் வெளிப்படுவார். மூணாவது, நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை கை விட்டுடுவார். ஸ்தோத்திரம், எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆமென் ஸ்தோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லும் போதெல்லாம் நான் இப்படி தான் பாடுவேன், நான் உம்மை விட்டு விலகுவதில்லை, நான் உம்மை என்றும் கைவிடுவதில்லை. நாம் பாடணும் அவரை பார்த்து, நான் உம்மை விட்டு விலகுவதில்லை, நான் உம்மை விட்டு நான் கை விடுவதும் இல்லை, நான் உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே. யோவான் எழுதின புஸ்தகம் 8:29 வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், அது கூடுதல் இன்னொரு அனுபவம். என்ன அனுபவம்னா, நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னை தனியாகவே அவர் இருக்க விடுறதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அது யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். காரணம் என்னன்னா, நான் பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் அவருக்கு எப்பவும் பிரியமானதையே செய்வேனாக. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனம்னா இன்னொன்று, ராமன் சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 90வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி 2 வசனம் சங்கீதம் 90:2 அப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம், உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. 17, எங்கள் தேவனாகி ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஜெபம் என்னத்தம்மன் தெரியுமா, எங்கள் தேவனாகி ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பது. நான் எப்போதுமக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா. இன்றைக்கி என்ன ஏமாந்து கொண்டு இருக்கிறோம்னா, எதில் நம்ம ஏமாந்துட்டுருக்குன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கார். சிங்க கெபியில் நான் இருந்தால் அவர் என்னோடு இருக்கிறார். நான் அக்கினியில் நடக்கும்போதும் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் ராமாயண ஸ்தோத்திரம் தண்ணீரில் நடக்கும்போதும் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என்னோட இருக்கிறார்னே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்னோடு இருக்கிறார், புட்டி வரணும். அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். அவருடைய பிரியம் என் மேலே இருப்பதாக, அவருடைய பிரியம் இருக்கு. நம்ம வி ஆர் நாட் ப்ளீஸிங் எனிபடி, எனி பீப்புள் எனி திங் எல்ஸ் வி ப்ளீஸ் காட். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கணும். அவர் என் மேலே பிரியமாக இருந்தால் அவர் என்னோட இருப்பார். அவர் என்கிட்ட ஏதாவது ஒரு அசூசிய கண்டாரே ஆனால், ஏதாவது தவறை கண்டாரானால் என்னை விட்டு போயிடுவார். 23:18 ஆமென் ஸ்தோத்திரம். உபாகமம் 23:18 என்ன சொல்கிறது, 23:18 என்ன சொல்கிறது, ஸ்தோத்திரம். 18:23 என்ன சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18:23 ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம். 18:23 தம்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும்படி அவர் என்ன செய்கிறாரா, ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாளையத்துக்குள்ள அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அசூசியை கண்டு அவர் போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கேன் யூ ஃபைண்ட் இட், எங்கே இருக்குது, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னிடத்தில் அசூசியை கண்டு, கர்த்தர் ஆமென் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் ஆண்டவர் உன் நடுவில் அந்த 23:14 உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன் சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னுடைய சபையில் உலாவி கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் இருதயம் சுத்தமாக இருக்க கடவுது. அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் இருதயம் சுத்தமாக இருக்க கடவுது. அவர் உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு உன் ஆலயம் சுத்தமாக இருக்க கடவுது. இறைச்சல் நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய பாட்டு ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் கர்த்தர் ரொம்ப வருத்தப்பட்டு விடுவார், ரொம்ப வருத்தப்பட்டு விடுவார். எச்சரிக்கையாக இருங்கள். நாம் அவருக்கு பிரியமாக இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய பிரியம் நம்ம மேலே இருப்பதாக.
அவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. கைகளை உயர்த்தி அந்த மோசை ஜெபித்த ஜெபம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அதைத்தான் மோசே பிந்தின மோசே சொல்கிறார், நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால், நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கர்த்தரோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னு சொல்கிற தைரியம் உனக்கு வேணும். மாற்றி சொல்கிறேன், இப்போ திரும்ப அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் கர்த்தரோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? நான் எத்தனை பேர் அப்படி சொல்லணும், கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. ஆமாம், அது எல்லாரும் சொல்லலாம். ஒரு ரட்சிக்கப்படாதவங்க கூட கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, காமி சாமி என் கூட இருக்காருன்னு சொல்லிடுவாங்க, சாமி என் கூட இருக்காருமா. சொந்தரம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை, இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் வருதா? நான் கர்த்தரோடு இருக்கிறேன், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், அவர் நான் அவரோடு இருக்கிறேன், நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். இந்த எண்ணம் நமக்கு இருந்தால் நீங்கள் பிழைச்சிக்கிடுவீங்க. நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் விட்டுருவேன். இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியலை. நம்ம நினைக்கிறோம் எல்லா சூழ்நிலையும் அவர் என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிட்டு நிறைய நேரம் வசனம் எல்லா வசனம் அவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிற வசனம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அங்கே முன்ன சொல்லப்பட்டிருக்கோம், நீ இதை செய்தால் நான் உன்னோட இருப்பேன்னு தான் அர்த்தம். அவருக்கு நம்ம பிரியமாக இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார், அவரை நாம் விசுவாசித்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார், அவர் பிரியமானதையே செய்ய கர்த்தர் நம்ம கிருபை தருவாராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அவரோடு கூட இருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் உம்மோடு நான் இருக்கணும், எப்போ ஆண்டவர் உம்மோடு கூட இருப்பார். எப்பவும் ஒரு ஜெப வாஞ்சேன், எப்பவும் ஒரு ஜெபிக்கிற நேரம், எப்பவும் ஒரு துதிக்கிற நேரம். உங்கள் வாயில் எப்பவும் தேவனுடைய நாமம் இருக்கட்டும், எப்பவும் உங்கள் வாயில் கர்த்தருடைய நாமம் இருக்கட்டும். நீ அவர் சித்தம் செய்யலைன்னா உன் கூட அவர் இருக்க மாட்டார். அவருக்கு சித்தமானதை நீ செய்யலைன்னா உன் கூட ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. டோன்ட் பி டிசீவ்ட் தட் காட் இஸ் வித் மீ, காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. கர்த்தர் என்னோட எப்போது இருக்கிறாருன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க. எப்போது என்னோட இருக்காருன்னு ஏமாந்துடாதீங்க. அவரோட நீங்கள் இருக்கணும், அவரோட நீங்கள் இருக்கணும். உம்மோடு இருப்பது உள்ளத்தின் ஏசையா. மன்னிக்கிறதுல அவர் வல்லல், ஓடி வந்துரு, உங்க விட்டு நான் வாழ முடியாதப்பா சொல்லிட்டு வந்துரு. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல், உம்மோடு எழுதின புஸ்தகம் மத்தேயும் 12:30. மத்தேயும் 12:30 மத்தேயும் 12:30 என்ன சொல்கிறது? என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான்ப்பா, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என் கூட இல்லைன்னா நீ எனக்கு சத்துருன்னு சொல்கிறார், என்னோட இல்லைன்னா எனக்கு சத்துருன்னு சொல்கிறார். என்னோட இருந்தால் என்னோட இராதவன், இந்த வசனம்லாம் நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம அவருக்கு பிரியம் செய்ய பிரியம் இல்லைன்னா அவர் நம்ம விட்டு போயிடுவார். நீங்கள் அவரை விட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டு போயிடுவார். ஏமா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க. அவர் என் கூட இருக்கார், என் கூட இருக்கார், என் கூட இருக்காருன்னு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமாம், ஏசாயா ஆமாம் சொல்கிற புஸ்தகம் 1
அமேன் ஸ்தோத்திரம். அந்த மூணாவது காலத்தில் வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அமேன் ஸ்தோத்திரம், நான் எல்லாவற்றையும் உங்களுடைய பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன், உங்களுடையதான ஆராதனைகளை நான் வெறுக்கிறேன். காரணம் எத்தனாம் வசனம் தம்பி? 13 வாசிங்க. 13 வசனத்தில் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், எனக்கு பிடிக்கலை, உங்கள் காணிக்கை எனக்கு பிடிக்கலை, தூபம் காட்டுறதுலாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, உங்கள் தூபம் காட்டுறது எனக்கு பிடிக்கலை, எனக்கு அருவறுப்பாக இருக்குது, அக்கிரமத்தோடைய ஆசரிக்கிற மாத பிறப்பும் இந்த ஓய்வு நாள் சபை கூட்டத்தையும் இன்னும் சகிச்சிக்க மாட்டேன், என்னால் அதை சகிக்க முடியலை, ஏன்னா நீங்கள் என் கூட இல்லை, நீங்கள் என் கூட இல்லாமல், ஆமாம் ஸ்தோத்திரம், நான் என்ன சேட்டீங்க, என் கூட நீங்கள் இருக்கணும், என் கூட இல்லாமல் அப்போ எதுக்காக நீங்கள் பாடுறீங்க, எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க, என் கூட நீங்கள் இல்லையே, நீங்கள் என்னோட இருக்கலையே, ஆமாம் ஸ்தோத்திரம். அப்புறம் வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்குது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்குது, வேண்டாம், எனக்கு வருத்தமாக இருக்குது, அதை நான் சுமந்து நான் இழைத்து போனேன். ஸ்தோத்திரம், என்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான வார்த்தைகளை சொல்கிறார். ஆமாம் ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் கைகளை விரிக்கிறீங்க, ரெண்டு கைகளை உயர்த்துறீங்க, கண்களை, ஆமாம், ஆனால் என் கண்களை உங்களை விட்டு நான் மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா உங்கள் கைகள் இரத்தக்கரை படிஞ்சிருக்குது, உங்கள் கைகளில் சுத்தம் இல்லை, உன் கையில் சுத்தம் இல்லை. நான் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, ஆமாம் நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, இன்றைக்கி அதை விரும்புவீங்களா, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, 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 நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. யோவான் எழுதின புஸ்தகம் 15 வாங்க, யோவான் எழுதின புஸ்தகம் 15 வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பாடலை அழகாக பாடின, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உண்மை ஆராதிப்பேன், அது எப்போ ஆசீர்வாதமாக இருக்குன்னா நாம் அவரோடு இருக்கும்போது தான், நம்ம அவரோடு இருக்கும்போது தான் இன்னும் நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், எண்ணில் நிலைத்திருங்கள், அவர் உங்களில் நிலைத்திருக்க முடியாது, நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள், அப்போ நானும் உன் கூட நிலைச்சிருப்பேன், நீங்கள் என் கூட இருங்க, நான் உன் கூட இருப்பேன். கொடி திராட்சை செடியில், கொடி திராட்சை செடியிலோடு ஒட்டிகிட்ருக்கணுமா, செடி கொடியோடு ஒட்டிக்கிட்டுருக்கணுமா, கொடி தான் செடியோடு ஒட்டிக்கிட்டுருக்கணும். ஆமாம் சொல்கிறார், இங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால், நீங்கள் என்னோடு கூட இருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. 5 வசனம் சொல்லுது, ஆமாம் சொத்துரும், ஆமாம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரிண்ட கொடியை போல் அவன் எரிந்து உலர்ந்து போவான், அப்படிப்பட்டலாம் சேர்த்து அக்கனியில் தூக்கி போட்டுடுவாங்க, எரிஞ்சு போயிடுவேன், என் கூட உனக்கு தொடர்பு இல்லைன்னா, என் கூட உனக்கு ஒரு ஆமையின் ஸ்தோத்திரம் ஒரு உறவு இல்லைன்னா, என் சமூகத்தில் நீ இல்லைன்னா, நீ என்னோட இராவிட்டால் ஸ்தோத்திரம் நான் வெட்டி போட்டுடுவேன். நீங்கள் எண்ணினோம் என் வார்த்தை உங்களையும் நிலைச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் எதை கேட்டீங்கன்னா நான் தருவேன். 8 வசனம் சொல்லுது, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவேன், எனக்கு மிகுந்த கனி கொடுக்கணும்னா அவரோடு நான் இருக்கணும், அவரோடு கூட நான் இருக்கணும்ப்பா, உம்மோடு நான் இருக்கணும் ஆண்டவரேன், உம்மோடு நான் இருக்கணும் ஆண்டவரேன். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் இந்த காலில் விசுவாசிக்கிறீங்க, விசுவ எத்தனை பேர் ஆசிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, நான் உம்மோட இருக்கணும்ப்பா. எல்லாரும் எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். உங்களை சுகமாக்க விரும்புகிறார் கர்த்தர், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை விடுவிக்கப்பட்ட ஒரு பெண் மானை போல துள்ளி குதித்து ஓட ஆண்டவர் விரும்புகிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை ஆமாம் பயன்படுத்தணும்னு அவன் விரும்புகிறார், நீ அவருக்காக வாழணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார், அவரனை எதிர்பார்க்கிறார், அவரனை எதிர்பார்க்கிறார், அவரை நோக்கி பார்ப்போமா. சி மைனர் ஹமன் ஸ்தோத்திரமா, ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறார், உம்மை பெறிந்து வாழ முடியாதுயா ஏசையா, உம்மை பெறிந்து வாழ முடியாதையா, ஏசையா ஏசையா,
திராட்சை செடியில் கொடியாக மிகுந்த கனி கொடுப்பே உம் சீடனாயிருப்பே உம்மை பிரிந்து வாழ முடியா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா திராட்சை செடியின் கொடியாக உம்மேல் நிலைத்திருப்பே சொல்லுங்க உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஆண்டவரை பார்த்து சொல்லுமா உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன்ப்பா நான் இதுதான் ரகசியம் இதுதான் ரகசியம் பிரதர் இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம் பி வித் காட் தேவனோடு இருங்க நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் எல்லோரும் ஒரு நிமிடம் ஆமாம் அவரோடு கூட பேசுங்க நான் உம்மோடு இருப்பேன்ப்பா உம்மோடு நான் இருப்பேன் உங்களுக்கு பிரியமானதை செய்வேன் நான் உம்மோடு இருப்பேன்ப்பா ஐ வில் பி ஆல்வேஸ் வித் யூ லார்ட் ஐ வில் பி வித் யூ லார்ட் நான் உம்மோடு இருப்பேன்ப்பா உண்மையில நான் நினைத்திருப்பேன்ப்பா உங்கள் வார்த்தையில் நான் நினைச்சிருப்பேன்ப்பா உம்மை விட்டு நான் எங்கே போவேன்ப்பா நீங்கள் என்ன சுகமாக நான் விசுவாசிக்கிறேன் தீர்க்கதரிசியின் வார்த்தையை விசுவாசிக்கிறேன் இனி நான் துக்கமாக இருக்க மாட்டேன் இப்போ நான் போவேன் இந்த நேரமே எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது இப்போ எனக்கு ஒரு அதிசயம் நடக்குது இப்போ எனக்கு ஒரு விடுதலை இப்போ ஒரு நன்மை எனக்கு உண்டாகிறது Hallelujah, hallelujah, hallelujah. நீ கர்த்தரோட இருந்தா அவனோட இருப்பான் நீ கர்த்தர் கேட்கிறார் நிறைய யோசுவா போய் கேட்கிறான் சேனையின் அதிபதியாகி வந்து நிற்கிறார் பெரிய தேவதூதன் கையில பெரிய பட்டயத்தோடு நிற்கிறார் யோசுவா கிட்ட போய் கேட்கிறார் ஐயா நீர் எங்களை சார்ந்தவரா எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரா நீர் எங்க கூட இருக்கிறீரா என் சத்துரு கூட இருக்கிறீரா என் கூட இருக்கிறீரா ஆமா என் ஸ்தோத்திரம் எனக்கு எதிராளியோட இருக்கிறீங்களா நீங்க யார் கூட இருக்கிறீங்க அப்போ அந்த அதிபதி சொன்னார் உன் கேட்ட கேள்விய தப்பு நான் சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியா வந்திருக்கிறேன் நான் சேனைகளின் அதிபதி ஒருவன் என்னோட இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் யார் என்னோட கூட இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் கர்த்தரே உம்மை நம்புகிறோம் உம்மை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் இன்னும் துதிப்பே
ஆவியாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. இப்போ நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகனும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நாமக்கல் ஏஜி மீடியா என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மேலும் எங்களது சபையின் அனுதின நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதற்கு அருகில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் செய்யுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்களின் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்களின் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalag@gmail.com அல்லது www.namakkalag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் தெரிவிக்கலாம். மேலும் www.facebook.com@tcnathan என்ற முகநூல் பக்கத்திலும் எங்களை பின்தொடரலாம். நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் மூலமாக எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.